இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற வீடியோ வந்து கோகோவை வந்து மேட் பண்ணுறதுக்காக கொண்டு விட்டுருந்தோம். இன்றைக்கி தான் கொண்டு விட்டோம், டக்குன்னு மேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. மேட் பண்ணுறதுன்னு சரியாக இங்கிலீஷ் சரியாக தெரில, அது எப்படி சொல்கிறது, என சேர்றதுன்னு சொல்லலாம். கோகோ வந்து தாய்மை அடையிறதுக்காக கொண்டு விட்டுருக்குன்னு சொல்லலாம். கோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பொண்ணாகி, அதாவது ஹீட் ஆயிடுச்சுன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, அது எனக்கு சரியாக தெரில. பெரிய பொண்ணாயிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி வந்து கோகோ வந்து இந்த மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை பெரிய பொண்ணானா. பொதுவாகவே சில குட்டிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் 7 மாதத்தில் பெரிய பொண்ணாவாங்க, அப்படியே ஹீட் ஆகுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சில குட்டிங்க வந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கோகோ வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, இப்போ தான் பெரிய பொண்ணானதுனால 1 வருஷத்துக்கு மேலே ஆகி பெரிய பொண்ணாகிற குட்டிங்கள் வந்து அப்போவே வந்து மேட் பண்ணுறதுக்கு அந்த இன சேர்றதுக்கு விட்டுறலாமா. 6 மாதத்தில் 7 மாதத்தில் வர்ற குட்டிங்கள்லாம் வந்து 2வது தடவை பெரிய பொண்ணாக மறுபடியும் அந்த பீரியட்ஸ் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த ஹீட் ஆகிறது, அந்த மாதிரி 6 மாதத்துக்கூட நாய்க்குட்டிகளுக்கு வர மாட்டுறது நமக்கெல்லாம் இப்போ தான் தெரியுது. அதுலேயும் என்ன சொல்கிறது, இதெல்லாம் கூட இருந்து பார்க்குறப்ப தான் தெரியுது. பொதுவாகவே பெண்கள் படுற கஷ்டம் நம்ம பார்த்துட்ருக்கோம், அதே மாதிரி தான் ஒரு கஷ்டம் வந்து பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா கொக்கோ நாய்க்குட்டி வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா 10 நாள் வரைக்கும் அந்த பீரியட்ஸ் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் 6 மாதத்துக்கு ஒரு விட அந்த மாதிரி ஆக மாட்டேருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி பெரிய பொண்ணான கோகோ, அப்போ வந்து அதிலிருந்து 9 நாள் பீரியட்ஸ் விட்டு 9வது நாள் வந்து ஒரு ஆணோட வந்து என்ன சேர்றதுக்கு விடணும். விட்டுட்டு அடுத்து 1 நாள் வெயிட் பண்ணி, 10வது நாள் வெயிட் பண்ணி 11வது நாள் மறுபடியும் 2வது தடவை இந்த மாதிரி மீட் பண்ணுறதுக்கு விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து விட்டு வந்திருக்கிறோம், அது நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், அவர் கொஞ்சம் நேரம் பார்க்கலாங்க நேரம் டக்குன்னு இந்த மாதிரி மீட் ஆயிடுச்சு, அதனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தார். நம்மளாக இருந்தால் கொஞ்சம் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருப்போம், அவர் அனுப்பிச்சிருக்காரு. நாளைக்கு விட்டுட்டு 4 அன்னைக்கு திருப்பியும் இந்த மாதிரி மேட் பண்ணுறதுக்காக வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கூட்டிகிட்டு வரணும். கோகோ வந்து இது வரைக்கும் விளையாட்டு பிள்ளை மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம், ஓடி ஆடி விளையாண்டுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் 3ஆம் தேதி பெரிய பொண்ணு ஆன உடனே ஹீட் ஆகுறதுன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் நாய்க்குட்டிக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து பீரியட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும், அந்த மாதிரி ஆன உடனே நமக்கே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பாங்காக வச்சுக்கிறதுல இருந்து. ஏன்னா பொண்ணுங்கள் மேலே எவ்வளோ அக்கறையை வச்சுருப்போமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து நாய்க்குட்டியும் பார்க்குற மாதிரி இருக்குது, அதுவே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன இப்போ கொஞ்ச நேரத்தில் எப்படி சொல்கிறது, கொக்கோ வந்து அம்மாவாயிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தினால அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி சொல்கிறது. நாளைக்கு விட்டுட்டு 4 அன்னைக்கு திருப்பியும் ஒரு வீடியோ அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு, அனுப்பிச்சாருன்னா அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கோகோ வந்து ரொம்பவே பாங்காக வச்சுக்கணும், இப்போ மெயினாக அதுதான் விஷயம். ஏன்னா நம்ம ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா கரு வந்து எப்படி தங்கணுமோ அதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு பொண்ணுக்கு வந்து தாய்மை அடைஞ்சு டெலிவரி ஆக வரைக்கும் நம்ம எப்படி பொறுப்பாக பார்த்துக்கிறோமோ அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே வந்து, ஏன்னா நாய்க்குட்டிக்கு வந்து சொல்ல தெரியாது, பொண்ணுங்களாக இருந்தால் நம்ம என்ன பேசுவோம் வலிக்குது எல்லாமே சொல்ல தெரியும். நாய்க்குட்டிகளுக்கு வந்து எப்பவுமே பேச தெரியாது, நம்ம தான் பார்த்து புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கூட இருந்து கவனிச்சுக்கணும். பொண்ணுங்க என்னுடைய பொண்ணுங்க கண்டிப்பாக அதை கவனிச்சுக்குவாங்க, அதனால் அந்த நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நம்மளும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது எனக்கு தோணுது. பார்க்கலாம், இப்போ விட்டுட்டு வந்திருக்கோம், பொக்குன்னு தான் இருக்குது வீட்டில், கோக்கும் இல்லை, அவங்க கூட்டிகிட்டு போக தான் சொன்னாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு நாளைக்கு விட்டுட்டு 4 அன்னைக்கு திரும்ப கொண்டு வந்து விடுங்க அப்படின்னாங்க. இல்லை நம்ம என்ன, நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா அது வந்து ஒரு நாய்க்குட்டியெல்லாம் இருக்கிற பண்ணை, அந்த பண்ணைக்குள்ளே வந்து இந்த மாதிரி டைமில் தன்னுடைய நாய்களோட அந்த சத்தத்தோடு அவள் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் மனசு தேத்திட்டு அங்கேயே இருக்கட்டும். 3 நாள் அப்படிங்கிற கணக்காகுது இன்றைக்கி, நாளைக்கு 3 நாள் கணக்காகுது. அந்த 3 நாளும் வந்து தன்னுடைய நாய்களோட மற்ற நாய்களும் இருக்குது, முக்கியமான நிறைய நாய்கள்லாம் நாய் பண்ணைகள் அவர் பண்ணையை வச்சுருக்கேன், அங்கே அந்த சத்தத்தை கேட்டுகிட்டு இருக்கிறப்போ அவளுக்கு கொஞ்சம் கூடுதலாக சந்தோஷம் இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் விட்டுட்டு வந்திருக்கேன். திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பொறுப்பாக நம்ம பார்த்துக்கணும், அதையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன்.